السلام عليكم ورحمة الله وبركاته. إن شاء الله بيان مجد كبرهم راتي كوضا بڑم راتي كوضا بڑم إن شاء الله دعا وضا بڑم. الحمد لله رب العالمين، السلام والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين، أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا. قال رسول الله صلى الله عليه وسلم: الصلاة معراج المؤمنين. صدق الله مولانا العظيم، صدق رسول النبي الكريم، نحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. قولنا ان الله جل شانه تعالى ذنبك وريتا ذنبك سانديم سمانا نمون انتم كرنيم اجرتنا لقريه نلى برمانا رسول الله صلى الله عليه وسلم ورغلين بينهم அவர்களை சென்று இஸ்லாமை பின்பற்றி வாழ்ந்து வந்த உண்மை சிந்திய சகாபாக்கள், தாவீன்கள், ஜமாதாவீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக மிதமான இந்த இரவில் நல்லதை பேசுவதற்கும் நல்லதை கேட்பதற்கும் நல்ல அமல்களை செய்வதற்கும் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் என்ற குற்றம் என்ற நிலவரமாக எல்லாமல்ல மிக இந்த மகராஜத்தை இரவில் அல்லாஹால நாம் செய்கின்ற வாக்களை அல்லாஹால ஏற்றுக்கொள்வானாக. மிக இந்த மகராஜத்தை இரவில் பொருட்டா நம்முடைய பாவங்களை அல்லாஹால மன்னித்தருள் புரிவானாக. மிக இந்த மகராஜனுடைய இரவில் அல்லாஹால கடமையாக்கிய திருமையை பேணுதலாக பெறக்கூடியவர்களாக அல்லாஹால மனிதர்களை நாம் சரி புரிவானாக அமையும். கதிமிக அல்லாஹின் நல்லடியார்களை, இஸ்லாத்திலே அல்லாஹால ஒரு சில விஷயங்களை ரப்பல்லாஹுவின் சிரமப்படுத்தியிருக்கின்றான். ஒரு சில இடங்களையும் ஒரு சில காலங்களையும் ஒரு சில பகுதிகளை அந்த வகையில் அல்லாஹால ஒரு சில இரவுகளை ரப்பல்லாஹுவின் மார்க்கத்தில் நமக்கு சிறப்பாக கொடுத்திருக்கின்றான். உதாரணமாக லைலத்துல் கத்ரினுடைய இரவு, பெருநாளினுடைய அந்த இரவுகள், அதே போன்று லைலத்துல் பராத்தினுடைய இரவு, அதே போன்று நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மகாராஜினுடைய இரவு, இந்த இரவுகளில் அமல் செய்யக்கூடிய நபர்களுக்கு, இந்த இரவுகளை விவாதத்தின் மூலமாக உயிர்ப்பிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹால சிறப்பாக ஒரு சில அந்தஸ்துகளை ரப்பல்லாலமீன் கொடுக்கின்றார். பொதுவாக எந்த இடமாக இருந்தாலும் அங்கே அல்லாஹ் ரசூல் பற்றி பேசப்படுகிறது என்று சொன்னால் அது இந்த மகாராஜினுடைய இரவு. குறிப்பாக எங்கெங்கெல்லாம் அல்லாஹ் ரசூல் குறித்து, அல்லாஹினுடைய ஆற்றல் குறித்து, அல்லாஹினுடைய அந்த வெளிப்பாடுகள், அல்லாஹினுடைய குதிரத்துகள் குறித்து எங்கெல்லாம் பேசப்படுகின்றதோ, பொதுவாக அல்லாஹ் நினைவு கூறப்படக்கூடிய சபை என்பது பொதுவாக மனிதர்களிடத்தில் மட்டுமல்ல மலக்குமாரிடத்தில் உயர்ந்த சபை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ்விற்கென்றே ஒரு சில மலக்குமார்கள் பூமியில இருக்கிறாங்க, அவங்களுடைய வேலை என்னன்னு சொன்னா அங்கே இங்கே போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு கூட்டத்தை பார்த்தார்கள் என்று சொன்னால் எது கூறுவோம் அல்லாஹ், அந்த கூட்டம் அல்லாஹாலாவை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நினைவு கூறி கொண்டிருக்கின்றது, அல்லது அந்த கூட்டத்தில் நினைவு கூறப்படுகிறது என்று சொன்னால் அந்த மலக்குமார்கள் எல்லாம் சொல்லுவார்களாம், சொர்க்கத்தினுடைய தோட்டம், இந்த தோட்டத்திலிருந்து நீங்கள் புசித்துக் கொள்ளுங்கள் என்பதாக மலக்குமார்கள் தங்களுக்கு மத்தியில் பேசிக் கொள்வார்கள் என்பதாக அதீசுகளில் நாம் பார்க்க முடியும். பொதுவாக அல்லாஹ் ரசூல் பற்றி எந்தெந்த சபைகளில் எல்லாம் பேசப்படுகின்றதோ அந்த சபைகள் எல்லாம் மனிதர்களிடத்தில் மட்டுமல்ல மலக்குமார்களிடத்தில் சிறப்பிற்குரிய சபையாக அந்த சபை மாறுகின்றது. அந்த வகையில் நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சபையும் மலக்குமார்கள் அவர்கள் தங்களுடைய இறக்கைகளால் போர்த்தக்கூடிய ஒரு சபை. மலக்குமார்கள் அதிகமாக ஆசைப்பட்டு அமரக்கூடிய ஒரு சபையில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். பொதுவாக இந்த இரவு குறித்த விஷயங்களை எல்லாம் நாம் தொடர்படியாக ஒவ்வொரு வருடமும் இந்த இரவினுடைய வரலாறுகளை, இந்த இரவில் நடைபெற்ற சம்பவங்கள் குறித்து நாம் தொடர்ச்சியாக கேள்விப்பட்டு வருகின்றோம். பொதுவாக வரலாறு என்பது
அடிக்கடி நமக்கு நினைவு கூட பெற வேண்டும். குரானில் அல்லாஹுதாலா நமக்கு உண்டான கட்டளைகளை மட்டும் அல்லாஹுதாலா சொல்லவில்லை, குரானில் அல்லாஹுதாலா எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதாக மட்டும் அல்லாஹுதாலா குரானில் சொல்லாமல் அதிகமாக ரப்புல்லாலமி வரலாறுகளின் மூலமாக அல்லாஹுதாலா நமக்கு படிப்பினைகளை அதிகமாக சொல்லித் தருகின்றார். மூஸா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு தொடர்படி அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் எல்லா நபிமார்களுடைய வரலாறும் தொடர்படியாக அல்லாஹுதாலா குரானில் வரலாறை சொல்வதனுடைய நோக்கம் இன்னமில் அனுசசில் அனைவரா, வரலாறை தொடர்படியாக படிக்கின்ற பொழுது வரலாறை தொடர்படியாக கேட்கின்ற பொழுது அதிலே ஒரு படிப்பினை மனதில் உருவாகும் என்பதாக ஹதீஸ்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையில நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மஹராஜனுடைய வரலாறு, அந்த வரலாற்று பின்னணியில் இருக்கின்ற பாடங்கள், அந்த வரலாற்று பின்னணியில் இருக்கின்ற படிப்பினைகளை நாம் தெரிந்து கொள்வதற்கு கடமையில் இருக்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற இந்த மின்னுலக பயணம் இரண்டு வகை பயணம். கிதாபுகளில் எழுதுவார்கள் இந்த பயணத்தை இஸ்ரா வல் மிஅராஜ், இஸ்ரா என்பதாகவும் மிஅராஜ் என்பதாகவும் இரண்டு வகைகளாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற இந்த பயணத்தை இமாம் பெருமக்கள் பிரித்து எழுதுகின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபத்துல் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து பைத்துல் முக்கத்தஸிற்கு சென்ற அந்த பயணத்தை இஸ்ரா என்பதாகவும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முக்கத்தஸிலிருந்து ஏழு மாடங்களை கடந்து அல்லாஹுவை சந்தித்து தொழுகையை பெற்று வந்த அந்த நிகழ்வை மிஅராஜ் என்பதாகவும் கிதாபுகளில் எழுதுகின்றார்கள். ஏன் அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட்டிட்டு போறோம்? எல்லா அமல்களையும் கடமையாக்கிய பூமியில் வச்சு கடமையாக்கிய ரப்புல் ஆலமீன் ஏன் தொழுகையை மட்டும் அல்லாஹால் அழைத்து அந்த நேரத்தில் தொழுகையை கொடுக்க வேண்டும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை படித்தவர்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றில் ஒரு வருடம் என்பதாக அந்த வரலாற்றை அந்த வருடத்தை இப்படி எழுதுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றில் ஆமல் ஹுசுன் என்பதாக, அதை கவலை வருடம் என்பதாக ஒரு வருடத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் நாம பார்க்க முடியும். கவலைக்குரிய வருடம், எல்லா நிலைகளிலும் தன்னை செல்வங்கள் அனைத்தையும் தியாகம் செய்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி எல்லா செல்வங்களையும் கொடுத்து செல்வ சீமாட்டியாக வாழ்ந்த ஒரு பெண்மணி கடைசியில் போர்த்துவதற்கு கூட போர்வை இல்லாமல் வாழ்ந்த தன்னுடைய கணவனுக்காக அனைத்தையும் அர்ப்பணித்த தன்னுடைய அன்பு மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வஃபாத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வருஷத்தில். அதற்கு பின்னால் எல்லா நிலைகளிலும் வெளியிருந்து வரக்கூடிய ஆபத்துகளை தடுப்பதற்காக, வெளியிருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக வேண்டி அரணாக இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை அபூ தாலிபினுடைய மரணம். சரி, ரெண்டு பேரும் மரணம் வஃபாத் ஆகிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தாவா படியை மேற்கொள்வதற்காக வேண்டி தாயிஃப் நகரத்திற்கு சென்றார்கள். நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு தான், தாயிஃப் நகர மக்கள் கல்லால் அடிக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு சாமானிய மனிதனாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மனைவி வஃபாத், தனக்கு அரணாக இருந்த சிறிய தந்தையினுடைய வஃபாத், வெளியூருக்கு சென்றார்கள் தாவா பணி செய்வதற்காக, அங்கே கல்லால் அடிக்கிறார்கள் மக்கள். அப்ப அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மனதில் ஏற்பட்ட காயத்திற்கு மருந்து போட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ்வில் நடைபெற்ற இந்த சம்பவத்திற்கு ஆறுதல் கூற வேண்டும். யார் ஆறுதல் கூறுவார்? யார் ஆறுதல் சொல்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு? சாதாரண விஷயம் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வினுடைய இறுதி நபி, ஹபீபுல்லா, அல்லாஹ்வினுடைய நேசர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி ஆறுதல் கூறுவது என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை அது கொஞ்சம் அந்தஸ்து குறைவாக இருக்கும் என்பதனால் அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வர சொல்கின்றான் ரப்பல் ஆலமீன். ஆறுதல் சொல்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட பயணம் இந்த மஹராஜனுடைய பயணம். பொதுவா சாதாரண நம்ம ஒரு வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ பயணம் போறோம்னா நாம எவ்வளவு முன்னேற்பாடோட நாம போவோம்? இங்க இருந்து வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு தெரியும் எவ்வளவு முன்னேற்பாடோட போவோம். அப்ப விண்வெளி பயணம் செல்லக்கூடிய அந்த வீரர்கள், ஆஸ்ட்ரோநாட்ஸ் என்று சொல்லக்கூடிய விண்வெளி வீரர்கள் எந்த அளவிற்கு, கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னால் விண்வெளி பயணம் செய்யக்கூடிய விண்வெளி வீரர் வந்து தனக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் 3 வருஷத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்களாம். அந்த அவர்கள் செல்லக்கூடிய அந்த ராக்கெட்டு அது போய் வானத்தில் போய் ஒவ்வொரு பாட்டையும் செய்யினா பிரிய ஆரம்பிக்கும். அறிவியல் விஞ்ஞானம் சொல்லக்கூடிய விஷயம் அந்த பகுதி பிரியுது இல்லையா? அந்த பகுதி பிரிவதை ஒரு மனிதன், சாமானிய மனிதன் கேட்டான் என்று சொன்னால் அந்த சத்தத்தின் மூலமாக அவன் மரணித்து விடுவானாம்.
ராக்கெட்டு போய் ஒவ்வொரு பகுதியா பிரியுது வானத்துல. அவன் பிரியிற அந்த சத்தத்தை கேட்கின்ற சாமானிய மனிதன் மௌத்தாகி விடுவான். அந்த சத்தத்தை கேட்காதவாறு அந்த விண்வெளி வீரர்களுடைய உடை வடிவமைக்கப்பட்டிருக்குமா, அந்த டிரெஸ் அந்த டிரெஸ்ஸுக்குள்ள அந்த ராக்கெட் பிரியில சவுண்டு கேட்க கூடாது. அந்த சத்தம் கேட்டால கேட்டது பிடிச்சுன்னா இவன் மௌத்தாகிடுவான். அந்த சத்தம் கேட்காதவாறு இவனுடைய உடை வடிவமைக்கப்பட்டு உணவு எல்லா விஷயங்களும் பல ஆண்டுகளுக்கு முன்னால் தீர்மானிக்கப்பட்டு ஒரு சாமானிய மனிதன் செல்கிறான் வானத்திற்கு என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழு வானங்களை அரிசி கடந்து எல்லா விஷயங்களையும் கடந்து சொர்க்க நரகம் எல்லா விஷயங்களையும் கடந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை சந்திக்க செல்கிறார் என்று சொன்னால், எந்த அளவிற்கு அல்லாஹுதாரா இந்த பயணத்தினுடைய எல்லா விஷயங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் ஏற்பாடாக அல்லாஹுதாரா செய்திருப்பார். ஜம்ஜம் நீரலை ஏன் கழுவணும் அல்லாஹுதாரா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இதயம் மேராஜினுடைய அந்த பயணத்திற்கு முன்னால் ஏன் அல்லாஹுதாரா அந்த இதயத்தை ஜம்ஜம் நீரால் கழுவ வேண்டும் என்கின்ற பின்னணியில் சொல்லுகின்றார்கள். வானத்தை எல்லா விஷயங்களையும் கடந்து செல்கின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொதுவான நார்மல் மனுஷன் நம்ம மேல போனோம் நமக்கு ஆக்சிஜன் வேணும். ஆனா ஆக்சிஜன் எந்த ஒரு பொருளுமே இல்லாத இடத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லுகிட்டார்கள். அந்த சூழ்நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுவாச பிரச்சனை சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த இதயம் ஜம்ஜம் நீரால் கழுவப்பட்டு அந்த இடத்திற்கு தகுந்தாற்போல் அந்த இதயம் மாற்றி அமைக்கப்படுகிறது. ஒவ்வொரு சம்பவத்தினுடைய பின்னணியில் அல்லாஹால் அமைந்திருக்கக்கூடிய ஏற்பாடை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். புராக் வாகனம் அரபியில வரத் அப்படின்னு சொன்னா மின்னல் அப்படின்னு அர்த்தம். புராக் என்று சொல்லக்கூடிய வாகனம் மின்னல் வேகத்தில் செல்லக்கூடிய வாகனம் அந்த புராக் வாகனம். இன்னைக்கு அந்த புராக் வாகனம் சென்ற அந்த பகுதியினுடைய அந்த வரலாற்று அறிஞர்கள் எல்லாம் அரபு கிதாபுகளில் பதிவு செய்கின்றார்கள். புராக் வாகனம் எந்தெந்த இடங்களை எல்லாம் கடந்து சென்றதோ அந்தந்த இடங்கள் எல்லாம் இன்று எண்ணெய் வளம் மிக்க இடங்களாக மாறிப்போனது. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஏது எண்ணெய் வளம்? வியாபாரத்தை நம்பி மதினாவில் விவசாயத்தை நம்பி இருந்தவர்கள் அரபு அரபுலக அந்த நபர்கள். எண்ணெய் வளம் மிக்கிறது வந்தது அந்த வளத்தினுடைய பின்னணியை ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது கிதாபுகளில் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு விஷயத்தை பதிவு செய்கின்றார்கள். புராக் வாகனம் என்பது மின்னல் வேகத்தில் செல்லக்கூடிய வாகனம். அது தன்னுடைய பார்வைக்கு எந்த எவ்வளவு தூரம் பார்க்கதோ அவ்வளவு தூரம் தன்னுடைய எட்டை எடுத்து வைக்கும். அது சென்ற இடங்களில் இல்லாவிட்டால் அவர் இந்த வரக்கத்தை ஏற்படுத்தினால் அதுதான் இன்று அரபிகள் அனுபவிக்க முடியும் இந்த எண்ணெய் வளம். இந்த எண்ணெய் வளம் எங்களா இருந்த மேப்பை கொஞ்சம் பார்த்தோம்னு சொன்னா, அப்படியே அந்த காபத்துள்ளால இருந்து அப்படியே பைத்துல் முக்கத்தஸ் வரைக்கும் வரக்கூடிய நாடுகள் எல்லாம் அந்த எண்ணெய் வளமிக்க நாடுகளாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா ஏற்பாடுகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பயணத்திற்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் அல்லாஹுதாலா சிறப்பான முறையில் அல்லாஹுதாலா செய்து கொடுக்கின்றார். இன்னைக்கு இந்த மேராஜினுடைய சம்பவம் முஸ்லீம்களும் கூட ஒரு சில அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எப்படி ஒரு ஆளை போயிட்டு அவரே வீட்டில் வர முடியும்? இதன் அறிவில் கேட்டுகின்ற விஷயமா? அல்லாஹ்வினுடைய ஆட்சிகளுக்கு முன்னால் தங்களுடைய அறிவை வைத்து சிந்தித்து பார்க்கக்கூடிய நபர்களுக்கு மத்தியில் நாம் ஒரு விஷயத்தை விளக்க வேண்டும். இதே போன்றுதான் அபு சுஃபியானும் ஹிருக்கல் என்று சொல்ல முடியுமா பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஹிருக்கல் என்று சொல்ல முடியுமா அபு சுஃபியான் இடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறாரு, உங்க ஊர்ல இருக்கக்கூடிய அந்த தீர்க்க தரிசி அதாவது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற கேள்வியை கேட்கும் பொழுது அபு சுஃபியான் சொல்றாரு, இந்த மாதிரி அவர் எந்த இறைவனிடத்திலிருந்து அவருக்கு செய்தி வருவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார், இறைவனுடைய கட்டளை அவருக்கு வருவதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இன்னும் ஒரு படி மேலாக அவர் சொல்லுகின்றார், ஒரே இரவில் அவர் எங்களுடைய ஊரில் இருந்து இருக்கல் இப்ப எந்த மன்னர் அவர் கைத்தல் முகந்தசனுடைய அந்த பகுதி ஆட்சி செய்யக்கூடிய மன்னர் அவர் சொல்லுகிறார், ஒரே இரவில் அவர் எங்கள் ஊரில் இருந்து இந்த வைத்தல் முகந்தசனுக்கு வந்து ஏழு வாரங்களை கடந்து தன்னுடைய இறைவனை சந்தித்து விட்டு வந்ததாக அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த விஷயத்தை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த சபையில் இருந்த ஒரு பாதிரியார் அவர் என்ன வைத்தல் முகந்தசனுடைய பாதிரியார் அவர் சொல்லுகிறார், ஒரு நாள் இரவில் நாங்கள் அந்த வைத்தல் முகந்தசனுடைய கதவை சாத்தலாம் என்று நாங்கள் முயற்சி செய்து பார்த்தோம். எல்லா பணியாற்றலும் சேர்ந்து சாத்துவதாக அந்த கதவை நாங்கள் சாத்துவதற்கு முயற்சி செய்தோம். ஆனா கடைசி வரைக்கும் எங்களால் அந்த கதவை அந்த அன்றைய இரவு அன்றைகளால் சாத்த முடியவில்லை. சிறப்பு இது ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நாங்க திறந்து வச்சுட்டு போயிட்டோம். மறுநாள் வந்து அதை நாங்கள் சாத்துகின்ற பொழுது எளிதான முறையில் நாங்கள் கூட்டிட்டோம், லாக் பண்ணிட்டோம். அப்பொழுதுதான் நாங்கள் சிந்தித்தோம், நேற்று இரவு ஏதோ ஒரு தீர்க்க தரிசி
இங்கே வந்து செல்வதற்காக வேண்டி இந்த கதவு பூட்டாமல் திறந்து வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி முன் ஏற்பாடாக இந்த விஷயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது என்று அந்த சபையில் இருந்த அந்த பைத்துல் முகத்தசனுடைய பாதிரியார் சொன்னதாக வரலாறுகளில் நாம் பார்க்க முடிகின்றது. எல்லா விஷயங்களுமே அல்லாஹால முன் ஏற்பாடாக அல்லாஹால செய்து கொடுக்கின்றார். ஏன் பைத்துல் முகத்தசுக்கு அல்லாஹால கூட்டிட்டு வரணும் சொல்லி சொல்லுவாங்களா? அல்லாஹால நாடி இருந்தால் அல்லாஹால எந்த இடத்தில் வைத்து வேண்டுமானாலும் அல்லாஹால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்திருக்கலாம். தாமத்துல்லாவில் வைத்து அல்லாஹால அழைத்திருக்கலாம். அல்லது வேறு சில இடங்களை அல்லாஹால தேர்வு செய்து அந்த இடத்தில் வைத்து அல்லாஹால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விண்ணுலகத்திற்கு அழைத்து சென்றிருக்கலாம். பொதுவா பைத்துல் முகத்தஸ் என்பது புனிதமான பூமி. எல்லா நபிமார்களும் வர வேண்டும், எல்லா நபிமார்களும் தங்களுடைய மரணம் அங்கு நிகழ வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு இடம் பைத்துல் முகத்தஸ். அது மட்டுமல்ல, ஏன் அல்லாஹால பைத்துல் முகத்தஸ் இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரச் செய்தார் என்கின்ற வரலாற்று பின்னணியில் ஒரு விஷயத்தை பதிவு செய்கின்றார்கள். அல்லாஹால எல்லா நபிமார்களும் ரூஹுகளாக இருந்த நேரத்தில் அல்லாஹால அந்த ரூஹுகள் இடத்தில் அல்லாஹால ஒப்பந்தம் எடுக்கின்றான். உங்களுக்கு பின்னால் கடைசியாக ஒரு நபி ஒருவர் வருவார், அவரை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், அவரை நீங்கள் உண்மைப்படுத்த வேண்டும் என்பதாக எல்லா நபிமார்களுடைய ரூஹுகளை வைத்து அல்லாஹால ஒப்பந்தம் எடுக்கின்றான். எல்லா நபிமார்களுடைய ரூஹுகளும் அங்கே ஒப்பந்தத்தில் கையொப்பப்படுகின்றன. அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹால வைத்து முகத்தில் கிட்டத்தட்ட எல்லாமே நபிமார்களுடைய கபூர் அங்கே இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜினுடைய அந்த பயணத்தை நாம பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்து முகத்தில் வந்த உடனே அங்கே எல்லா நபிமார்களும் தொழ வைத்ததாக கிதாபுகளில் ஹதீஸ்களில் இருக்கின்றது. அப்ப எல்லா நபிமார்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும், அவர்களை உண்மைப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தில் அல்லாஹால வைத்து முகத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர சொல்லுகின்ற ரப்புல் ஆலமீன். அதற்கு பின்னால் இருக்கின்ற அறிவியல் உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீ உலகத்திலே உயரமான இடம் மலைகள் இருக்கலாம், எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம், ஆனால் உலகத்தில் பூமி அளவில் உயர்ந்த இடம் எதுன்னு கேட்டா இன்னைக்கு உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய பூமியில மலைகளது உயரம் அது வேற, ஆனா உயர்ந்த பூமி உயர்ந்த தரைமட்டம் எதுன்னு சொன்னா இன்னைக்கு பைத்துல் முகத்தஸ் தான். அந்த இடத்தில் இருந்து எளிதாக வானிற்கு செல்ல முடியும். அது மட்டுமல்ல, இன்ற அளவில் எல்லா விண்ணுலகத்திற்கு செல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே செல்லக்கூடிய அது பயணிக்கக்கூடிய பாதை பைத்துல் முகத்தஸ் என்று தான் சொல்ல வேண்டும். பங்கு இருந்தால் வானத்திற்கு செல்லக்கூடிய அந்த ஓட்ட பாதை இருக்கின்றது. அதனால் அல்லாஹு தஆலா அங்கிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ரப்புல் ஆலமீன் மானுலகத்திற்கு அழைக்கின்றார். நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு தான், முதல் வானத்தில் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கின்றார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா உணர்த்துகின்ற ஒரு விஷயம், ஒவ்வொரு சம்பவத்திலும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணர்த்துகின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏன் அல்லாஹால முதல் வானத்தில் காண்பிக்கின்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதல் வானில் சந்தித்தார்கள் என்பதாக கிதாபுகளில் எழுதுகின்ற பொழுது சொல்லுகின்றார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கின்ற பொழுது அவர்களும் அவருடைய மனைவியும் மட்டுமே இருந்தார்கள், சொர்க்கத்தில் வேற ஆளே கிடையாது. எப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு புலம்பெயர்த்தார்களோ, பூமிக்கு ஹிஜ்ரத் செய்தார்களோ, அதற்கு பின்புதான் அங்கே படைப்பினங்கள் அதிகமாக பரவ ஆரம்பித்தது. அதே போன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய சொந்த ஊரிலிருந்து வேறு ஊருக்கு ஹிஜ்ரத் செய்வார்கள். சொந்த ஊரில் இருந்த அந்த மக்களை விட, இஸ்லாத்தை ஏற்ற மக்களை விட ஹிஜ்ரத் செய்ததற்கு பின்னால் இருக்கக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக என்கிற ஒரு மானத்தை அல்லாஹு தஆலா அந்த முதல் மானத்தில் ஆதம் அலைஹிஸ் ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். இரண்டாவது மானம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை காட்டிவிட்ட ரப்புல் ஆலமீன் அதன் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்ல வருகின்ற விஷயம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய சொந்த ஊர் மக்களை கொலை செய்வதற்கு திட்டமிட்டார்கள் ஈசா நபியை. அதே போன்று யார் சொல்லலா, உங்களையும் நீங்கள் வசிக்கக்கூடிய உங்கள் சொந்த ஊர் மக்கள் கொலை செய்வார்கள், கொலை செய்ய திட்டமிடுவார்கள். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் மன் அன்சாரி இலல்லா, யார் எனக்காக நீ உதவி செய்யக்கூடியவர்கள் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பொழுது அவாரியன் என்று சொல்லக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகள் உண்டு. அதே போன்று யார் சொல்லலாம், உங்களுக்கும் உங்களுடைய தோழர்கள் உதவி செய்வதற்காக வேண்டி வருவார்கள் என்கிற ஒரு பாடத்தை ரபுல் ஆலமீன் இரண்டாவது வானத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி கொடுக்கின்றார். இரண்டாவது வானத்தில் ஈசா நபி, அதே போன்று எஹியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பார்த்தாங்க. எஹியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காட்டுவதன் நோக்கம், எஹியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தாரால் கொலை செய்யப்பட்ட
அதே போன்று உங்களுக்கு விஷம் கொடுக்கப்பட்டு அந்த விஷத்தினுடைய வலி, அந்த விஷத்தினுடைய வேதனை கடைசி தருணம் வரைக்கும் உங்களிடத்தில் இருக்கும். நீங்களும் அந்த ஷஹாதத் என்று சொல்லக்கூடிய அந்த மரணத்தை தழுவுவீர்கள் என்கின்ற ஒரு பாடத்தை ரபுல் ஆலமீன் இஹ்யாலிசம் அவர்களை காட்டுவதன் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். அடுத்து இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், அடுத்து இஹ்யாலிசம் அவங்களை முடிச்சுட்டு போறாங்க. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கின்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்ப்பதன் மூலமாக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சகோதரர்கள் அவங்களுக்கு துரோகம் செய்த பொழுது கடைசி காலகட்டத்தில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சகோதரர்களுடைய அந்த தவறை மன்னித்தார்கள். அதே போன்று யா ரசூலல்லாஹ், உங்களுடைய சொந்த பந்தங்கள், உங்களுடைய உறவினர்கள் எல்லாம் தவறு செய்தவர்களாக இருப்பார்கள், கடைசி காலகட்டத்தில் நீங்களும் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்குவீர்கள் என்கிற பாடத்தை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுக்கின்றார். அடுத்து இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு நாம் பார்க்கிறோம். பேனாவை கொண்டு உலகத்தில் முதன் முதலில் எழுதிய நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், அதை காட்டுவதன் மூலமாக அந்த நபியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டுவதன் மூலமாக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயம், யா ரசூலல்லாஹ், மன்னர்களுக்கு கடிதத்தின் மூலமாக நீங்கள் அழைப்பு பண்ணி கொடுப்பீர்கள் என்கிற ஒரு பாடத்தை நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா அந்த இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டுகிறார். அடுத்து ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கின்றார்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் ஆரம்பத்தில் ஹாரூன் நபியை ஏத்துக்கல, ஆரம்பத்தில் கோபப்படுகின்றார்கள். அதற்கு பின்னால் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் நேசம் கொள்கிறார்கள் அந்த கூட்டத்தார்கள். அதே போன்று யா ரசூலல்லாஹ், உங்களுடைய கூட்டத்தார்கள் ஆரம்பத்தில் உங்கள் மீது கோபமாக இருப்பார்கள், கடைசியில் அவர்களும் இஸ்லாத்திற்குள்ளாக வந்து உங்களை நேசிக்கக்கூடிய மக்களாக மாறுவார்கள் என்கின்ற பாடம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காட்டுகின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி ஃபிரௌனை எதிர்த்து நின்றார்களோ, எப்படி தங்களுடைய மக்களை காப்பாற்றினார்களோ, அதே போன்று ஹைபர் என்று சொல்லக்கூடிய போரின் மூலமாக நீங்கள் எதிரிகளை வீழ்த்துவீர்கள் என்கிற ஒரு பாடத்தை அல்லாஹ் தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக கற்றுக் கொடுக்கின்றார். கடைசியா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாரு? அல்லாஹ்வுடைய நேசர், ஹலீலுல்லா, உலகத்தில் மிகச்சிறந்த பட்டம் ஹலீலுல்லா, இறை நேசர். அதற்கு மேலேயும் ஒரு பட்டம் இருக்கின்றது, ஹபீதுல்லா. ஹலீலுல்லான்னு சொன்னா அல்லாஹ் என்ன நாடுகின்றானோ அதை செய்பவர்கள் ஹலீலுல்லா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். ஆனால் நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹபீபுல்லா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன ஆசைப்படுகின்றார்களோ அதை அல்லாஹ் தஆலா செய்வான். ஹலீலுல்லான அல்லாஹ் ஆசைப்படுவதை செய்வாங்க, ஹபீபுல்லான அவர்கள் ஆசைப்படுவதை அல்லாஹ் தஆலா செய்வாங்க. இந்த வேறுபாட்டை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு புரிய வைப்பதற்காக வேண்டி ஹலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏழாவது மாநத்தில் வைத்துவிட்டு அதற்கு மேலும் என்னுடைய ஹபீப் உயர்ந்தவர்கள் என்பதாக காட்டுவதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்த்தி அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக மாநத்தை நடத்துவது இன்னொரு விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடுக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பத்தில் காபுதுல்லாஹ் கையில இருக்காது, கொண்டு வந்து விட்டுட்டு போயிருவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வந்துதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து காபத்துல்லாவை புறணமைப்பார்கள். அதே போன்று யார் சொல்றா, நீங்கள் சிறிது நாளம் கழித்து வந்ததற்கு பின்னால் இந்த மக்காவை வெற்றி கொண்டு இந்த காபத்துல்லாவை புறணமைக்கக்கூடிய, காபத்துல்லாவை சீர் செய்யக்கூடிய பொறுப்பு உங்களிடத்தில் கொடுக்கப்படும் என்கின்ற ஒரு மானத்தையும் அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா அந்த இடத்தில் கற்றுக் கொடுக்கின்றார். எல்லாம் முடிஞ்சு கடைசியில சித்திரத்தில் முந்தகான்ற இடம், அந்த இடத்துல ஜிப்ரீல் அவங்க கொண்டு வந்து விட்டுட்டு யார் சொன்னா, இதுக்கு மேல என்னால வர முடியாது, இதுக்கு மேல வருவதற்கு எனக்கு சக்தி இல்லை யார் சொல்லலாம். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அவர்களை பார்த்து சொன்னார்களாம், ஜிப்ரீலே, உங்களால் இந்த இடத்தை தாண்டி என்னுடன் வர முடியவில்லை என்பதாக நீங்கள் சொல்லிவிட்டு விலகுகிறீர்கள், ஆனால் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில், இந்த இடத்தில் என்னுடைய தோழர் அபூபக்கர் சித்தீக் ஜிப்ரீல் சொல்லுவாங்க, இதுக்கு மேல வந்தனா என்னால தாங்க முடியாது, நான் எரிஞ்சு போயிருவேன், அல்லாஹ்வுடைய புத்திரத்தை அனைத்தும் வெளிப்படக்கூடிய இடம், இதுக்கு மேல வருவதற்கு எனக்கு சக்தி இல்லை யார் சொல்லலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீலே, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் என்னுடைய தோழர் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் மட்டும் இருந்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் எப்படி போனாலும் கடைசியில் கொண்டு வந்து அல்லாஹ் தஆலாவிடத்தில் விட்டு விட்டு தான் சென்றிருப்பார்கள். அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அவர்களும் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் மீது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைக்கக்கூடிய நேசத்தையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். சொல்லுகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எல்லா விஷயங்களையும் கடந்து, சொர்க்கம் நரகம் எல்லா விஷயங்களையும் கடந்து கடைசியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை மார்ப்பதற்காக வேண்டி சொல்கின்றார்கள்.
போய் அங்கே சந்திப்பு நடக்கின்றது. நமக்கெல்லாம் தொழுகையில் ஓதக்கூடிய அந்த அத்தஹியாத்து இல்லாஹி அஸ்ஸலாவாத்து வத்தையபாத்து அஸ்ஸலாமு அலைக ஐயோ நபி ரஹ்மத்துல்லாஹி வரமாட்டார்கள். அல்லாஹாலா ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களை பார்த்து சொல்லிதான் நபியை வாருங்கள், அஸ்ஸலாமு அலைக, அல்லாஹினுடைய சாந்தி உங்கள் மீது உண்டாகும். உச்ச கட்டத்தினுடைய சந்தோஷம் அல்லாஹை பார்த்து கொண்டிருக்கின்ற ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள். அல்லாஹை பார்ப்பது என்ன கேட்டாலும் அல்லாஹாலா கொடுப்பான், எதை வேண்டுமானால் அல்லாஹாலா நிறைவேற்றி கொடுப்பான். ஆனால் அந்த நேரத்தில் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவருடைய உள்ளத்தில் தோன்றிய எண்ணம் என்ன தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் நபி ரஹ்மத்துல்லாஹி வரகாதுஹு யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது அல்லாஹினுடைய சாந்தி உண்டாகட்டுமாக என்று அல்லாஹாலா தன்னுடைய சாந்தியை ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்த பொழுது அந்த நேரத்தில் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய உம்மத்துமார்களை உம்மத்தினர்களை நினைத்து பார்க்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைனா, என் மீது உன்னுடைய சாந்தி உண்டாகட்டும் ரப்பே, வாலா இபாதில்லாஹி சாலியீன், என்னுடைய உம்மத்தினர்களை சாலியீன்கள் இருக்கின்றார்கள், என்னுடைய உம்மத்தினர்களை நல்லடியார்கள் இருக்கின்றார்கள், அவர்களின் மீது உன்னுடைய சாந்தி உண்டாகட்டுமா என்று உச்ச கட்டத்தினுடைய சந்தோஷத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக வேண்டிய சலாமத்தை அல்லாஹு தஆலா எடுத்து பிச்சு தந்திருக்கின்றார்கள். வந்த இடத்துல வச்சு மூணு விஷயம் நமக்கு கிடைக்குது. முதல் விஷயம் என்னன்னு சொன்னா தொழுகை. அதுக்கப்புறம் சூரத்து பக்கராவினுடைய கடைசி வசனங்கள் ஆமான ரசூலோ என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த வசனத்தை எல்லா உண்டாரா, மற்ற எல்லா வசனங்களும் பூமியில் ஆரம்பிச்சு இந்த வசனத்தை எல்லா உண்டாரா அந்த மேனாஜிக்கு போன அந்த சமயத்தில் வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான் தொழுகை. இந்த இரண்டு வசனங்கள் அடுத்து அல்லாஹு தஆலா தன்னுடைய சலாத்தை தன்னுடைய சாந்தி என்று சொல்லக்கூடிய அந்த அருளை அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். கீழே வந்துடுறாங்க. வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிகழ்ச்சியை போய் மக்கள்கிட்ட சொல்லணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருந்து போறாங்கன்னு சொன்னா உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல இருந்து போறாங்க, மறுபடியும் அங்கேயே வந்துடுறாங்க. அப்ப உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொல்லிட்டு நான் போய் மக்கள்கிட்ட சொல்ல போறேன் இந்த சம்பவத்தை, நான் பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட போய் சொல்ல போறோம். கோபங்கள் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சட்டையை பிடித்து எழுப்பிட்டார்கள். உடனே பிழித்து இழுத்து அந்த சஹாபியை பிடி சொல்றான், யார சொல்லலாம் இப்பவே சொல்லணுமா, சொன்னா நம்ப மாட்டாங்களே, யார சொல்லலாம் இல்லை, நான் இந்த விஷயங்களை மக்களிடத்தில் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் அஹமதுல்லாஹ் அருகில் இருக்கிற ஹிஜ்ர என்று சொல்லக்கூடிய பகுதியில் நின்று இந்த சம்பவத்தை சொல்லுகின்ற பொழுது காஃபிர்கள் எல்லாம் சிரிக்கின்றார்கள். சிரிச்சுட்டே இருக்கும் ஒவ்வொரு நபர்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்கள்ட்ட அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் பைத்துல் முகத்தஸின் அந்த விஷயங்கள் குறித்து கேட்கின்ற பொழுது பைத்துல் முகத்தஸினுடைய கதவு ஜன்னல்களுடைய அமைப்பை சரியான முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே போன்று தூரத்தில் ஒரு வியாபார கூட்டம் வந்து கொண்டிருக்கின்றது, இந்த நாளில் இந்த தேதியில் இந்த இடத்திற்கு இந்த வியாபார கூட்டம் வந்து சேரும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அதே வேளையில் ஒரு மனிதர் அந்த கூட்டத்தில் இருந்து எழுந்துச்சு, என்னுடைய ஒட்டகம் காணாம போயிருச்சு, என்னுடைய ஒட்டகம் காணாம போயிருச்சு, அந்த ஒட்டகத்தை நீங்க பாத்தீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தின் போது அந்த ஒட்டகம் ஒரு இடத்தில் மேயக்கூடிய ஒரு காட்சியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கின்றார்கள். அந்த மனிதர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த இடத்துல உடைய ஒட்டகம் வந்து மேய்ச்சிக்கிட்டு இருக்கு, நீ இப்ப போனா என்ன செஞ்சுக்கலாம், ஒட்டகத்தை கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி செல்கிறார், சென்று அந்த ஒட்டகத்தை கண்டுபிடித்து விடுகின்றார். இருந்தாலும் அந்த மக்கத்துக்கு ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் வேணுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்துக்க மாட்டாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த நேரத்துல இல்ல. சிறிது நேரம் கழிந்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க. வர்றதை பார்த்த உடனே காஃபிர்கள் எல்லாம் நேரா போய் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட, பாருங்க உங்களுடைய தோழர் வந்து ஏற்கனவே நிறைய கதைகளா சொல்லிக்கிட்டு இருந்தாரு, இறைவனுக்கு வந்து செய்தி வருவதாகவும் இறைவனுடைய கட்டளை தன் இறங்குவதாகவும் எத்தனையோ கதைகளை சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த வகையில் அவர் நேற்று இரவு இந்த மாதிரி பைத்துல் முகத்தஸிற்கும் விண்ணோலகத்திற்கும் சென்று வந்ததாக கதை ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். எல்லா காஃபியர்களும் மறுத்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மேராஜ் கால பயணத்தில். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த விஷயத்தை சொன்ன உடனே அவர் தான் சொன்னாரா? ஆமா அவர் தான் சொன்னார். உடனே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், சதகத், அவர் கண்டிப்பாக உண்மையை பேசியிருக்கிறார். அவர் இதை மட்டுமல்ல, இதை விட என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வேன், ஏனென்றால் அவர் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் உண்மையாக இருக்கும். இன்னைக்கு மேராஜினுடைய அந்த விஷயங்களை மறுக்கக்கூடிய மேராஜினுடைய விஷயங்கள் எல்லாம் அறிவிற்கு எட்டவில்லை என்று இஸ்லாமத்தினுடைய வரலாறுகளிலிருந்து சிறப்புகளிலிருந்து ஓரம் கூட்டக்கூடிய அந்த நபர்களுக்கு மத்தியில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மேராஜினுடைய அந்த சம்பவத்தை அப்படியே நம்பியவர்கள் எல்லாம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்றவர்கள். எவ்வளவு விளக்கங்கள் கொடுத்தும் நம்பவில்லை என்றே காஃபிர்கள். அப்ப இன்றைய மக்களினுடைய நிலைமையும் சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மகாராஜனுடைய இந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு அறிவியல் உலகத்தை ஆச்சரியத்தில்
ஆழ்த்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. உலகத்தினுடைய மிகச்சிறந்த அறிவியல் விஞ்ஞானி என்று போற்றக்கூடிய ஐன்ஸ்டீன், பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியும் ஐன்ஸ்டீன். ஐன்ஸ்டீன் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கிறார். அப்ப அவருடைய கோட்பாடுகளில் ஒரு கோட்பாடு தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, தொடர்புகளினுடைய கோட்பாடு. அவர் ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி செய்கின்றார். அதில் அந்த ஆராய்ச்சியில் அவர் சொல்லக்கூடிய விஷயம், அந்த மகாராஜனுடைய பயணம் குறித்து அவர் ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒளியின் வேகத்தில் யார் பயணிக்கின்றார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனது ஒளியினுடைய வேகத்தில், ஆனால் மின்னல் என்று சொல்லக்கூடிய வாகனத்தில் போயிருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு வேகமா போயிருப்பாங்க? ஒளியினுடைய வேகத்தில் செல்லக்கூடிய அந்த மனிதர்களுக்கு எல்லாம் இன்னும் சொல்ல போனா, ஒரு மனுஷன் எவ்வளவு வேகமா பயணிக்கின்றானோ அவனுக்கு வந்து காலம் என்பது கிடக்காது. உதாரணத்துக்கு ரெண்டு பேர் இருக்கிறாங்க, அவர் வந்து இங்க இருந்து வெளியூருக்கு ஒரு 10 மணி நேரத்துல போறாரு, இன்னொரு ஒளியினுடைய வேகத்துல போறாரு, அது வித் இன் செகண்ட்ஸ்ல சில வினாடிகள்ல போயிடுறாரு அப்படின்னு சொன்னா, அவருக்கு அந்த காலங்கள் என்பது கிடக்காது என்று சொல்லக்கூடிய அவர் இந்த மகாராஜனுடைய அந்த பயணத்தின் வேகத்தை அவர் ஆராய்ச்சி செய்து சொல்லுகின்ற பொழுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற வேகம், அதிகமா வேகம்னா என்ன பார்த்திருக்கோம், பைக்ல போகும்போது 180 இல்ல 100 அந்த மாதிரி பார்த்திருக்கோம். ஆனா அவர் சொல்லக்கூடிய விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற வேகத்தை அவர் சொல்லுகிறார், கிட்டத்தட்ட 558,000 km/h. நம்ம 100, 120 எவ்வளவு வேகமா போவோம்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற அந்த புராக்கினுடைய அந்த வாகனத்தினுடைய அந்த வேகத்தை அவர் எழுதுகின்ற பொழுது 558,000 km/h. அப்ப எவ்வளவு வேகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருப்பாங்க சிந்திச்சு பார்க்க வேண்டும். அப்படி போனதனால்தான் அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டது இந்த மகாராஜனுடைய பயணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு வேகமாக சென்றதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உலகத்தினுடைய நேரம் எல்லாம் கடக்கவில்லை. படுக்கையினுடைய சூடு ஆறுவதற்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய்விட்டு வந்தார்கள். ஒளி செய்த அந்த தண்ணி காய்வதற்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய்விட்டு வந்தார்கள். அறிவியல் ரீதியாக நிரூபணமாக்கப்பட்டது இந்த மகாராஜனுடைய இந்த பயணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகாராஜிக்கு சென்று நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த தொழுகை, இந்த தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாம் எப்படி இருக்கின்றோம், தொழுகை குறித்த அந்த விஷயத்தை நாம் எவ்வளவு கொடுத்து போக்குத்தனமாக இருக்கின்றோம், நமக்கு கொடுக்கக்கூடிய ரிசிபி சம்பந்தப்பட்ட விஷயங்களை அனைத்தையும் தீர்மானிக்க கூடியது இந்த தொழுகை தான். வியாபாரத்துல மறக்கத்தில்லை, உடல் ரீதியான விஷயங்களை மறக்கத்தில்லை, குடும்பங்கள்ல சண்டை, உலகத்திலிருந்து அல்லாமியோட ரிசிப்பு நமக்கு கிடைக்காம அல்லாம ரிசிக்க விட்டு நாம் நம்மை துன்பித்துக் கொண்டதுக்கு உண்டான காரணம் இந்த தொழுகை தான். என அல்லாஹ்வினுடைய ரிசிக்கை நமக்கு கேட்டு பெறுவதற்கு சரியான இடம் தொழுகை தான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய வரலாறை நாம் பார்க்கின்றோம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து உணவளித்ததாக வரலாறுகள் இருக்கின்றது. சொர்க்கத்திலிருந்து உணவு வரும், அவங்களுக்கு ஒரு நிபந்தனை என்னன்னா, அவங்க தொழுது முடிக்கணும். தொழுதா அவங்களுக்கு என்ன செய்ய ரிசிக்கு வரும். தொழுகையை சரியான முறையில் பேணி தொழுகின்ற பொழுது அல்லாஹ் அதில் ரிசிக்கை கொடுக்கின்றான். இந்த விஷயங்களை பார்த்துக் கொண்டிருந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், கிட்டத்தட்ட 120 வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அவங்களுடைய சம்பவங்களை பார்க்கிறாங்க. இவங்க ஏதோ செய்யறாங்க, தொழுது மாதிரி ஏதோ ஒன்று செய்யறாங்க, தொழுது முடிச்சவங்க சொர்க்கத்தில் வந்து சாப்பாடு இறங்குது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யோசிக்கின்றார்கள், அவர்கள் செய்யக்கூடிய அந்த அமல்ல ஏதோ ஒரு சிறப்பு இருக்கிறது என்பதாக இவர்களிடம் சொல்லுகின்றார்கள். மெஹராபில் இன்று தொழ ஆரம்பிக்கின்ற ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தொழுகின்றார்கள். சரியான இடம் நம்முடைய முசல்லா, தொழுகை தான். எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில அவங்க வீட்டில் ஒரு வலிமா விருந்து நடக்குது, திடீர்னு சாப்பாடு காலி ஆயிருச்சு, நாமளாக செஞ்சிருக்கோம், போய் அடுத்த கட்டமா அடுத்த சாப்பாடு எப்படி செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். ஆனா ரசூல் சல்லல்லாஹு அவர்கள் செய்யற விஷயம் நம்மை ஆச்சரியத்தில் உள்ளாகின்றது. நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சாப்பாடு இல்லையா, சரி எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, உசல்லி ரகஅத்தைனி, ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்கிட்டார்கள், நான் ஒரு 2 ரகஅத்துகள் தொழுது கொள்ளிக்கிட்டேன், சாப்பாடு கம்மி ஆயிடுச்சு, காலியாக போகுது, கூட்டம் நிறைய வந்திருக்கு வலிமா விருந்துக்கு. உடனே ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உசல்லி ரகஅத்தைனி, நான் இனி என்னை விடுங்கள், நான் 2 ரகஅத்துகள் தொழுது கொள்கிறேன் என்று ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது அல்லாஹ் தஆலா அவர்கள் துஆ செய்கிறார்கள். பல கூட்டங்களுக்கு அந்த கொஞ்சம் இருந்த சாப்பாட்டில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை செய்தார். நம்முடைய ரிசுக்கை கேட்டு பெறுவதாக இருக்கட்டும், அல்லது ரிசுக்கினுடைய அந்த விஷயங்களை வரக்கத்தை பெறுவதாக இருந்தால், நாம் அடைய வேண்டிய, நாம் பேண வேண்டிய ஒரே விஷயம் நம்முடைய தொழுகை தான்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தங்களுடைய தோழமை சுகுணத்திலும் வேண்டும் என்று கேட்ட சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம் அலைக்கு பி கஸரத்தி சுஜூத், தொழுகையை சரியான முறையில் தொழுவார்கள், என்னுடைய தோழமை சொர்க்கத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த இரவுகளில் நாம் ஒரு முடிவை எடுக்க வேண்டும். இனி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வத்தை கூட நான் கலாமாக தொழக்கூடாது, எல்லா விஷயங்களையும் எல்லா தொழுகைகளும் இமாம் ஜமாத்தோடு சரியான முறையில் பேணிக் கொள்ள வேண்டும் என்கின்ற உறுதியை நம்முடைய உள்ளத்தில் நாம் ஆழமாக எடுக்க வேண்டும். இந்த சம்பவங்களின் மூலமாக நிறைய படிப்பினைகள் எல்லாம் கலை செய்து கொடுக்கின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு வர இஸ்லாம் ஈசா அலைஹிஸ் அவங்க பிறந்த இடத்துல நின்று தொழுங்கன்றாங்க, அதே மாதிரி வைத்து முகத்தில் நின்று தொழுங்கன்றாங்க. இன்னும் ஒரு சில இடங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொழுங்கள் என்று அல்லாஹ் தஆலா ஜிப்ரீலின் அவர்களின் மூலமாக கட்டளை இடுவதனுடைய பின்னணியை நாம் ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது அங்கே ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி தருகின்றான். ஈசா அலைஹிஸ் அவர்கள் பிறந்த இடம் பைத்துல் முகத்தில் அல்லாஹ் தஆலா கூட சொல்லணும். வரலாற்றினுடைய விண்ணையில் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லுகின்ற விஷயம் அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் புனித ஸ்தலங்களாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றனோ எல்லா விஷயங்களையும் நாம் தொழுகையின் மூலமாக உயிர்ப்பிக்க வேண்டும். பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய புனித ஸ்தலம், இந்த பள்ளிவாசலை நம்முடைய தொழுகைகளின் மூலமாக நாம் அலங்கரிக்க வேண்டும், தொழுகையின் மூலமாக நாம் பள்ளிவாசல்களை நிரப்ப வேண்டும் என்கின்ற ஒரு பாடத்தை அல்லாஹ் தஆலா சந்தித்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை நம்முடைய மனதில் ஆழமாக விநியோகிக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த மிஅராஜ் பயணத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடம், ஒரு மனிதன் எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் அங்கே பணிவு வர வேண்டும். அல்லாஹ் தஆலா மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து காபத்துல்லாவில் இருந்து பைத்துல் முகத்தஸ் ஏழு வானங்களை கடந்து அல்லாஹ் தஆலா தன் பக்கம் அழைத்து தன் அருகில் வைத்து அல்லாஹ் தஆலா தொழுகையை கொடுத்து அனுப்புகின்ற ரப்புல் ஆலமீன் அந்த வரலாற்றை சொல்லுகின்ற பொழுது ஒரு ஆள் அல்லாஹ் தஆலாட்ட உயர்ந்த இடத்துக்கு போறாரு, அப்ப அவருக்கு எப்படி பேர் சொல்லி அழைக்கணும், அவரை பதவியில உயர்ந்த அடைகிறார் அப்படின்னா அவருக்கு முன்னாடி எத்தனை பெயர்கள் புனை பெயர்களை வைத்து நாம் அழைப்போம், ஆனால் அல்லாஹ் தஆலா தன் பக்கம் அழைத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்த அந்த மகாராஜினுடைய அந்த வரலாறை குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது சுபஹான் அல்லதி அஸ்ரா அல்லாஹ் தஆலா அழைத்தான் இரவு பயணமாக வியாபதிகி தன்னுடைய அடியாரை என்பதாக அந்த உபூதியத்தை அல்லாஹ் தஆலாவினுடைய அடிமை எங்கு சென்றாலும் எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் நாம் அல்லாஹ்வினுடைய அடிமை என்கின்ற பணிவு நம்மிடத்தில் வர வேண்டும் என்கின்ற ஒரு ஆழமான பாடத்தை அல்லாஹ் தஆலா இந்த மிஅராஜ் பயணத்தின் மூலமாக நமக்கு சொல்லி தருகின்றான். அது நினைவுக்கு அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த மிஅராஜினுடைய இரவில் அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்கின்ற எல்லா பாடங்களையும் படிப்பினைகளையும் சரியான முறையில் பின்பற்றி அதே போன்று இந்த மிஅராஜினுடைய இரவில் அல்லாஹ் தஆலா கடமையாக்கிய இந்த தொழுகைகளை சரியான முறையில் அதன் பருள்களை அதன் மற்ற சட்டங்களை சரியான முறையில் பேணி தொடரக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களை மாற்றி அருள் புரிவானாக. வாஹிர தஅவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.